பசித்திரு தனித்திரு வீத்திருங்கிறார் வள்ளலார். என்ன சொல்றாரு? உணவையும் அவர் மெயினா சொல்றார். ஏன்னா அவர் எப்பயும் உடலை பேணி பாதுகாக்கணும்ன்றதுல ரொம்ப கிளியரா இருப்பார். உடலையும் பாத்துக்கங்க, உடல் ரொம்ப 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 முக்கியம். நம்ம பிறக்கும் போதே ஞான சம்பந்தர் போன்ற யோகி கிடையாது. உடம்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. குருவே சரணம். நான் வித்யா. இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா நிறைய விஷயம் எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிறேன் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன் அப்படி நம்பினேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வேறு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், யோகா கிளாஸஸ்லாம். அதனால நான் அப்படி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மகாவிஷ்ணு பிரதரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கிட்டேங்கிறத விட அதை செயல்படுத்தலை அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு குரு அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு புரியுதா புரியலையான்னு புரிகிற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்து எவ்வளோ எப்படி அவ்வளோ ஈஸியாக அவர் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு தெரில. ஆனால் என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறாருங்கிறத விட என்ன பேசுகிறாருங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குருவே சரணம். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த உடல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த சூழ்நிலையில் வேணாலும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த உடலை உங்கள் கண்ட்ரோலில் எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, உணவு. நீங்கள் எப்படி எதை நினைக்கிறீர்களோ அதாகவே மாறி விடுகிறீர்களோ, அதே போல அதே அடிப்படையில் நீங்கள் எந்த உணவை எடுத்துக்கொள்கிறீர்களோ உங்கள் உடம்பு அந்த மாதிரி மாறிடும். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் ரகசியம். நல்லா புரிஞ்சுக்கணும். பசித்திரு தனித்திரு வீத்திருங்கிறார் வள்ளலார். என்ன சொல்றாரு? பசித்திரு தனித்திரு வீத்திரு அப்படிங்கிறார் வள்ளலார். ஏன் பசித்திருன்றார்? சாப்பிடாமருன்னு சொல்றாரா அவரு? சாப்பிடாமருன்னு சொல்றாரா? இல்லை. அப்ப அவர் சொல்லக்கூடிய பசித்திரு அப்படின்றது என்ன? உணவையும் அவர் மெயினா சொல்றார். ஏன்னா அவர் எப்பயும் உடலை பேணி பாதுகாக்கணும்ன்றதுல ரொம்ப கிளியரா இருப்பார். உடலையும் பாத்துக்கங்க, உடல் ரொம்ப 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 முக்கியம். உடல் வந்துதான், உடல் இருந்தா தான் உயிரை பேணி காக்க முடியும். உடல் இல்லாம சோர் இல்லாம நம்ம சித்திரம் வரைய முடியாதுன்னு யார் சொல்றாரு? வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் மட்டுமில்ல, உடம்பாரடியின் உயிராடிவர் யார் சொல்றாங்க? திருமூலரும் சொல்றாங்க. நம்ம பிறக்கும் போதே ஞான சம்பந்தர் போன்ற யோகி கிடையாது. 13 வயசுல வந்து இவர் ரமண மகரிஷிக்கு ஞானம் வந்து பிறந்தது, ஞானம் மலர்ந்தது, அப்படியே போய் சமாதியில் உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி உட்கார முடியுமா? உடம்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, இன்று நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் நமக்கு தேவையான செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எதப்பா சாப்பிடுறீங்க? ஏதோ சாப்பிடுறீங்க, எனக்கும் தெரியாது. அதுக்காக அது ஃபுல்லாவே ஒண்ணுத்துக்காகதான் கேட்டா ஏதோ ஓகே, ஒண்ணுமே இல்லாத சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இன்னைக்கு போல போடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லாதது ஏதோ ஒன்று இருக்குல்லப்பா, விருப்பம் நாங்க வாட்டி சாப்பிட்டு போறோம்னு போறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடக்கூடிய உணவில் என்ன ஹெல்த் இருக்கு, அதுல என்ன ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சாம்பார்னு ஒண்ணு ஊத்துறீங்க, மஞ்சத்தூளை போடுறீங்க, அதுலயும் காயையும் விளக்கி வச்சிடறீங்க, அதுல டேஸ்டே இல்லைன்னு சொல்லி வெறும் குழம்ப மட்டும் ஊத்தி சாப்பிடுறீங்க, வேற அதுல என்ன போடுறீங்க, கடுகு உளுந்த மறுப்பு, என்ன இருக்கும் அதுல எனர்ஜி, ரசம், மோர், தயிர், அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ வந்து பொல்யூட் ஆகிருக்கு, எவ்வளோ கண்டாமினேஷன் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்றீங்க, அதுபோக தேவையில்லாத பொருட்களை நிறைய கன்சியூம் பண்ணுறீங்க, டீன்ஸ் குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க. டீ காஃபிலாம் வந்து உயிர்கொல்லி, ஸ்ட்ரைட்டாகவே உயிர்கொல்லி தான். நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுங்க. பசித்திருன்னு வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, அரை வயிறுக்கு தான் சாப்பிட வேணும்னு சொல்கிறார். நீ அரை வயிறுக்கு சாப்பிடவில்லை என்றால் நல்லா யோசிச்சு பாரு, நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருதா, எனர்ஜெட்டிக்கா இருக்குதா? நல்லா நீங்க சாப்பிடும் போது தூக்கம் தானே வருது உங்களுக்கு?
ஒரு உண்மையான உணவோ எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டோ சாப்பிடும் போது நமக்கு அது எனர்ஜியை தானே கொடுக்கணும். ஏன் தூக்கம் வர வைக்கிது? ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கணும். ஏன் தூங்குறீங்க? நல்லா புரிஞ்சுங்க, ஆற்றல் என்று இருப்பது ஒரே ஆற்றல் தான், உயிராற்றல். அது செரிமான ஆற்றலாக மாறி செயல்படும், அதே ஆற்றல் சில பல நேரங்களில் நோய் எதிர்ப்பு ஆற்றலாக மாறி செயல்படும், அதே ஆற்றல் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய சக்தி ஆற்றலாக, சக்தியின் அம்சமாகவும் செயல்படும். ஒரே ஆற்றல் தான். எப்பயுமே வயிறை வந்து கிரைண்டர் மாதிரி காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, மறுபடியும் ஸ்நாக்ஸு, மறுபடியும் டீ, மறுபடியும் ஸ்நாக்ஸு, மறுபடியும் டீயே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உயிராற்றல் மொத்தமும் எதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும்னா அதை வந்து அரைக்கிறதுக்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த தன்மையில் இருக்கும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை உங்களுடைய பாடி இழந்து விடும். ஏன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஆகும்னா, நீங்க சாப்பிடாம உங்களை நான் இருக்க சொல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டைஜஷன் சிஸ்டம் அதிகமாக ஆக்டிவ் இல்லாதப்போ அப்பதான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பணியையும் உங்களது நோயை குணப்படுத்தக்கூடிய பணியையும் உங்க உடம்பிற்கு அந்த உயிராற்றல் பண்ணு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலாக செயல்படும். எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப கஷ்டம், சிக்கிப்பீங்க, பிரச்சனையில போய் நீங்க 50 வயசை தாண்ட முடியுதா நம்மளால இன்னைக்கு? 50-60 வயசுக்குள்ளேயே முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது. காரணம் என்ன? உணவுப் பொருளை சரியாக நீங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. நீங்க நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், மாற்று கருத்தே கிடையாது. பசித்திருன்னு சொல்றாருன்னா அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும். எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு பசி எடுத்தாலும் எவ்வளவு சாப்பிடணும், அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும். அரை வயிறுக்கு மேல இன்னொரு அரை வயிறுக்கு கேப் இருக்கணும், அப்பதான் காற்று அந்த இடத்துல செயல்படுறதுக்கு இடம் என்பது இருக்கும். நீ அரை வயிறுக்கு சாப்பிட்டீங்கன்னா பாருங்க, உடனே செரிமான ஆயிரும், உடனே எனர்ஜெட்டிக் ஆயிரும் பாடி. ஃபுல் வயிறுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு மந்தமான தன்மையிலேயே தான் இருப்பீங்க, டயர்டாவே இருப்பீங்க. மெயினா சாப்பிடக்கூடிய உணவை ஹீலர் வாசகர் எத்தனை டைம் ஐயா சொல்லியிருக்கிறார், எல்லா வீடியோலையும் சொல்றாரு. அல்கமி குருஜி சொல்லியிருக்கிறாரு, நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்கிறாரு, உணவே மருந்துன்னு பேசக்கூடிய எல்லா மகான்களும் சொல்றாங்க. நீங்களே என்ன சரியாகலாம், அதுக்குள்ள உங்க குழந்தைய சரி பண்றேன்ட்டு கிளம்புறீங்க. நீங்க உங்களை என்ன சொல்றது? நான் யாராவது மென்னு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ற சாப்பாட்ட உண்மையாவே ஒரு சாப்பாடு உங்களுக்கு மருந்தா மாறணும்னா அரை மணி நேரமாக சாப்பிடணும். நீங்க நான் நாளைக்கு சொல்ற மாதிரி நாளைக்கு நீங்க காலையில வரும்போது சாப்பிட்டு வந்து பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும், உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுதுன்னு நானும் பாக்குறேன். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.